எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மல்லி வேணும்னா போட்டுக்கலாம் பூண்டு ஒரு எட்டு டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வரமிளகாய் தாளிக்க கருவேப்பில் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இது நல்லா வணங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு பச்சையாக இருந்தால் போதும் அதனால் அப்போவே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகு ரசம் சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நாள் கோல்டில் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா அது கட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இதை குடித்தாலே போதும் அந்த நெஞ்சு சளி எல்லாம் பழுத்துரும் அதே மாதிரி புது தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க அவங்களுக்கு தாய்ப்பால் ஊரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊர் சைடெல்லாம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் டெய்லியும் பூண்டு ரசம் கொடுப்பாங்க நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணை எல்லாத்தையும் ஆற்றி கொடுக்கும் இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் நிறையா இப்போ இருக்கிற யங் மதர்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு டெய்லி இந்த ரசம் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக நல்லா பால் சுரக்கும் இந்த மிளகு ரசம் பூண்டும் பூண்டு நிறையா சேர்த்தும்போது நம்மளுக்கு பால் உரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா அறைப்பட்டுருச்சு அப்புறம் அதே வணக்கின பேன்லேயே எடுத்து ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் ஊத்திட்டு கடுகு எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கோங்க நிறைய பேர் நீங்கள் நார்மலாக ரசம் வச்சாலே வெங்காயம் போட மாட்டீங்க பட் நீங்கள் இந்த ரசம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் வந்து அதில் நல்லா ஊறி நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம சூதான சாதத்தை கூட இல்லை தனியாக கூட நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறத உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இது வந்து இந்த ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே சைடில் எல்லாம் நல்லா கட்டி வரும் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக கொதித்து வரும்போதே இதை நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம் சூடான மிளகு ரசம் தயார் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அ